எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 24ஆம் திகதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. தற்பொழுது சுகயீனமாக இருப்பதனால் இன்று வாக்குமூலம் வழங்க முடியவில்லை. இன்று தாம் குணமடைந்தவுடன் ஒரு வாக்குமூலம் வழங்குவதாகவும் கருணா அம்மான் தனது வழக்கறிஞர் மூலம் சிஐடியம் இன்று தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. கருணா அம்மான், விமல் பீடபன்ச, உதய கம்பன் பில ஆகியோர் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார் முஜிபீர் ரஹ்மான். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் எம்மை துரத்தி துரத்தி அடிக்கின்றனர். அவற்றுக்கு பயந்து எமது பயணத்தை ஒருபோதும் நிறுத்த மாட்டோம் என்று ரிசார்ட் பதுதீன் குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன வேட்பாளர் ஒருவரின் வீட்டு காவலாளி மற்றும் நாய் மர்மமான முறையில் உயிரிழப்பு. தலங்கம பொலிசுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பேரில் குறித்த வீட்டினை சோதனைக்கு உட்படுத்திய போது காவலாளி மற்றும் நாயின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ரக்ஸ காப்புறுதி பயன்பெறும் விண்ணப்பத்தை இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு அனுப்பவும். பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்கு கண்டி மாவட்ட முஸ்லிம் தமிழ் சமூகத்தினரின் பங்களிப்பு மகத்துவமானது. இம்முறை பொது தேர்தலில் எமது கண்டி மாவட்ட முஸ்லிம் சமூகத்தினர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நல்லிணக்க திட்டங்களுக்கு பூரண ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். இதுபோன்று தமிழ் சகோதர சமூகத்தினரும் கூட இந்த நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு தமது ஒத்துழைப்புகளை நல்குவதற்கு முன் வந்திருப்பதை பாராட்டுகின்றேன் என்று பாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வைரஸ் பரவுதல் கட்டுப்பாட்டுகள் வந்திருக்கின்றது என்று இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் மக்கள் மத்தியில் பிரதேசவாச இனவாத உணர்வுகளை வளர்ப்பது குறித்து கவலைப்பட வேண்டியுள்ளது என்று கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சர் உதுமா லெப்பை குறிப்பிட்டுள்ளார். இணையதளத்தினோடு பல்வேறு நபர்களிடம் பண மோசடி செய்த 4 பேர் கல்கிசை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். முஸ்லிம்களை பயங்கரவாதத்துடன் முடிச்சு போட்டு அரசியல் பிழைப்பு நடத்தும் கையீறு நிலை ஏற்பட்டுள்ளது என்று கல்முனையில் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் பதுதீன் குறிப்பிட்டுள்ளார். நாடு பிளவுபடாமல் வடகிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்க எமது அரசாங்கம் தயாராக உள்ளது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை பதவியிருந்து நீக்குவதற்கும் மக்கள் முன் அவமானப்படுத்துவதற்கும் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார். அகரன் கடல் வழியாக தப்பிச் செல்ல ரிசாத்தின் சகோதரர் உதவினார். உஜித்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரே சஹரன் காசிம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுதீன் தம்பி உதவியதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உஜித்த ஞாயிறு தாக்குதலை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்பாக சாட்சியம் அளித்த முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் அரசியலுக்கு மக்களிடம் பணம் கூறுவதில் தவறில்லை. செல்வந்தர்களிடம் இரகசியமாக பணம் வாங்கி அவர்களிடம் கைப்பொம்மையாக தயாரில்லை என்று விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். பாணம் குடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மரணித்தவர்கள் இளைஞர்கள் தொடர்பான விபரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட குடிகாமம் பகுதியில் விபத்தில் பலியானவர்கள் தொடர்பான விபரங்கள் குறித்த விபத்தில் இயக்கச்சி கோவில் வயல் பகுதியினைச் சேர்ந்த கஜீவன் வயசு 18 மற்றும் சாந்தன் வயது 24 என்ற இளைஞர்களே உயிரிழந்திருக்கின்றனர். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் பாய்ந்த பெண்ணை காப்பாற்றிய பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ஆளுநரினால் கவுரவிப்பு. மஸ்கலிய பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியான நல்லதண்ணி பொலிஸ் பிரிவில் உள்ள மாரே தோட்ட வலதள பிரிவில் இன்று குளவிக்கோட்டைக்கு இலக்காகி 6 பெண்கள் மஸ்கலிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொழும்பு பதுளை பிரதான புகையிரத போக்குவரத்து பாதையில் பட்டிபோல ஆகிய புகையிரத நிலையத்துக்கு இடையில் ஏற்பட்ட புகையிரத தடம் புரண்ட காரணமாக மல்லிக ரயில் சேவைகள் பாதிப்படைந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் 3 மாதம் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வீடு வந்த மதுசன் மரணம். 4 மாதங்களுக்கு முன் மோட்டார் சைக்கிள் சென்றபொழுது பின்னுக்கு இருந்தவர் தூக்கி எறியப்பட்டு படுகாயங்களுடன் யாழ்ப்புதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 3 மாதங்கள் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வெளிநாடுகளில் சிக்கியுள்ளவர்களை அழைத்து வர பல மடங்கு கட்டணங்களை அறவிடும் ஸ்ரீலங்கன் விமான சேவை.
வைரஸ் தொற்று நோய் பரவல் காரணமாக பல நாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களை அழைத்து வர ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அநீதியான முறையில் அதிக கட்டணங்கள் அறவிடுவதனால் வெளிநாடுகளுள்ள இவர்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதன் அடிப்படையில் அமெரிக்காவின் சிகாகோ நகரிலிருந்து கொழும்பு பயணிக்கு $2,200 அறவிடப்படுவதுடன் லண்டனிலிருந்து கொழும்புக்கு £2,200 கட்டணம் அறவிடப்படுகின்றது. லெபனான் நாட்டிலிருந்து கொழும்புக்கு ₹1,62,000 கட்டணம் அறவிடப்படுகின்றது. உலகின் பெரும் நாடுகள் வைரஸ் தொற்று நோயின் கடன் தாக்கத்துக்கு இலக்காக தொடர்ச்சியான பாதிப்பினால் அவதியுறும் நிலையில் சுய கட்டுப்பாட்டுடன் பெருமைமிகு கூட்டு முயற்சியின் பயனாக எமது நாடு ஒரு மிச்சத்தக்க வெற்றியை பெற்றுள்ளது என்று கோத்தபா ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கோத்தபா ராஜபக்சவுடன் தீர்வு தர மாட்டார், ஆனாலும் நாம் பேசுவோம் என்று சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தோல்விக்கு காரணத்தை விளக்கும் வஜீர அபயபர்த்தன. 2019 நவம்பர் ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சியின் ஒரு பிரிவினர் தன்னிச்சையாக செயற்பட்டமையே ஜனாதிபதி தேர்தலில் தோல்விக்கான காரணமாக அமைந்தது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீர அபயபர்த்தன குறிப்பிட்டுள்ளார். மாகாணத்தை ஒரு தரப்பினர் உரிமை கொண்டாட முடியாது. மகிந்தவின் திட்டவட்டம். ஒரு இனத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் வழங்கி தேசியத்தை கட்டியெழுப்புவது எமது நோக்கமல்ல என்று தெரிவித்துள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, மதம் மற்றும் மத தலைவர்களை அவமதிக்கும் விதத்தில் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதை அரசியல்வாதிகள் தவிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். பவுனியா பெரியகட்டு தனிமைப்படுத்தல் முகாமில் 2 பௌத்த பிக்குகள் உட்பட 45 பேர் தங்க வைப்பு. பிசியில் காதலன் தொடர்பை துண்டித்தார், யாழ்ப்பாண யுவதி தீமூட்டி தற்கொலை. காதல் தோல்வியினால் மன விரக்தியடைந்த யுவதியொருவர் தனக்கு தானே தீமூட்டி தவறான முடிவெடுத்ததில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஆவரங்கால் கிழக்கு புத்தூர் பகுதியினைச் சேர்ந்த உலகேந்திரன் விதுசிகா வயது 23 என்ற பெண்மணியை உயிரிழந்திருக்கின்றார். அரசியல் அமைப்பு பேரவை கூடுகின்றது. அரசியல் அமைப்பு பேரவையின் கூட்டம் அதன் தலைவரும் 8வது பாராளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரான கரு ஈசூர்யா தலைமையில் இன்று பிற்பகல் 6 மணிக்கு சபாநாயகரின் உத்தியபூர்வ இல்லத்தில் நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பில் தேர்தல் சட்டவிதி மீறல்கள் தொடர்பாக இதுவரை 4 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இசு மற்றும் கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய ஊடக பயன்பாட்டின் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நைனாதீபு நாகபூச நியமன் மகோத்சவம் நேற்றைய தினம் 4ஆம் நாள் பூசைகள் விசேட பூசைகள் இடம்பெற்றிருக்கின்றது. பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு வசதியாக தம்பிலிவில் தேசிய பாடசாலையில் சிரமதான பணிகள். 2000 புலம்பெயர் தொழிலாளர்கள் நாடு திரும்பியுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவதற்கு எதிர்பார்த்திருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 12,000 பேர் இதுவரை தாயகம் திரும்பியிருக்கின்றனர். நெடுந்தீவி வைத்தியசாலையில் 2017ஆம் ஆண்டு வைத்தியராக இருந்த பாலமுருகன் அவர்கள் விடுத்த கோரிக்கை ஏற்று சிறிதரன் அவர்கள் சிறு உதவியொன்றை வழங்கியிருக்கின்றார். நன்றி.